ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் முத்துக்குமார், ஏஎல்ஆர்ஹெச்எஸ் ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர். 18 முக்கியமான அறிகுறிகள். எதனோட அறிகுறிகள்? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு சிம்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும், பிடிச்ச உணவே இருந்து சாப்பிட்டாலும், நல்ல தேவையான அளவு வயிறு ஃபுல்லாக முட்டை சாப்பிட்டாலும், அந்த சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது பார்த்தா உடனே அந்த டெம்டேஷன் ஆயிரும், வாயில் எச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னாலே சம்திங் ராங் இன் யுவர் ஹார்மோனல் சிஸ்டம். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது. செகண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரூ அவுட் த டே வந்து கொட்டாய் விட்டுட்டே இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஆக்டிவாக இருந்தாலும், எவ்வளோ தான் தண்ணி குடித்து ரீஹைட்ரேட் ஆகிட்டீங்க, எனர்ஜி பூஸ்ட் அப் பண்ணிட்டீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறீங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் யூ வில் ஃபீல் ஆல்வேஸ் ரெஸ்ட்லெஸ். அதாவது எப்போதுமே வந்து ஒரு யானிங் வந்துகிட்டே இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும், விட்டால் போதும் போய் படுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான ஒரு அறிகுறி தான். நெக்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் நாட் ரெடியூசிங். அதாவது வெயிட் வந்து அதிகமாகிடுச்சிங்க, பட் ஆனால் அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எல்லா முயற்சியும் பண்ணுறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து வெயிட்டு குறையவே மாட்டேங்குது. எல்லா டயட்டு, எக்ஸசைஸ், ஏரோபிக்ஸ், கார்டியோ, ஸ்விம்மிங், வாட் எவர், ஜும்பா நிறையா இருக்குது, எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெடப் ஆயிடுவீங்க. ஸோ இவ்வளோதான் நான் ட்ரை பண்ணேன், பட் வெயிட் லாஸில் வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை, வெயிட் கெயின் அப்படியே தான் இருக்குது, வெயிட்டே குறையவே மாட்டேங்குது அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸோட ஒரு சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் சடன் கெயின். அதாவது சடனாக வந்து வெயிட் போட்டுருவாங்க. சில பேர் ஸ்கின்னியாக தான் இருப்பாங்க, ஒரு வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, ஆல் ஆஃப் சடன் அவங்க வந்து ரொம்ப ஒபீஸ் ஆயிடுவாங்க, ரொம்ப குண்டாயிருவாங்க, வெயிட் போட்டுருவாங்க, ப்ளஸ் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகாது. அவங்க கீப் ஆன் புட் ஆன் வெயிட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒரு ஒரு என்லெஸ் மாதிரி இருக்கும், அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ இருந்தால் நீங்களா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெயிட் கெயின் போயிட்டே இருக்கும், இதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ இதுவுமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸோட ஒரு அறிகுறி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் டிஸார்டர். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, டயர்டாக இருக்கீங்க, நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்க, சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கிறீங்க, போய் படுக்கணும் போல் இருக்கும், போய் படுப்பீங்க, பட் ஆனால் தூக்கம் வரவே வராது, நல்ல ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும். அப்படி தூங்கினாலுமே கம்ப்ளீட்டாக ஒரு தூங்கின ஒரு ஃபீலிங் கிடைக்கவே கிடைக்காது, எப்போவே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பீங்க, கொட்டாவி வரும், தூங்கணும் போல தோணும், போய் படுத்தா கண்டிப்பாக சுத்தமாக தூக்கமே வராது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸான அறிகுறி. அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சொட்டிங். சின்னதாக பக்கத்தில் போயிட்டு வந்தாலே வேர்த்து ஊற்றும், ரொம்ப ஹீட்டுக்கு வந்து சென்சிட்டிவிட்டியாக இருப்பாங்க, லைட்டாக ஹீட்டு பட்டாலே உடனே வேர்த்து ஊற்றிடும், லைட்டாக அந்த பல்போட ஹீட்டு பட்டாலே உடனே டயர்டாயிருவாங்க. ஸோ இந்த அறிகுறியுமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சுட்டி காட்டுறது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்விங். ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க, திடீர் திடீர்னு வந்து மூடு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், இந்த சைடு அந்த சைடு மாறிட்டே இருப்பீங்க, உங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் வந்து ஆல்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸான ஒரு அறிகுறி தான். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின். யூஸ்வலாக ட்ரை ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு இருக்கத்தான் செய்யும், அது வந்து காலநிலை மாற்றம், நம்ம யூஸ் பண்ணுற சோப்போட வகைகள், நம்ம எந்த மாதிரி ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுருக்கோம், ஃபுட் ஹேபிட்டு, எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோம், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். பட் அதையும் தாண்டி எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்கிறது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிஷனில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷனுக்கு பல ரீசன் இருந்தாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஒரு சைடு முக்கியமாக காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வர கான்ஸ்டிபேஷன் என்னென்னா, ப்ரொலாங் அண்ட் க்ரானிக் கான்ஸ்டிபேஷனாக மாறிடும். இப்போ ஃபுட்டுனால வர கான்ஸ்டிபேஷன்னா, ஃபுட் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டிபேஷன் போயிடும். இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு கான்ஸ்டிபேஷன் போயிடுச்சு அப்படின்னா அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிடையாது. பட் ஆனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர கான்ஸ்டிபேஷன் வந்து ஃபுட் பேட்டர்ன் நீங்கள் மாற்றினாலோ இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலோ அந்த கான்ஸ்டிபேஷன் போகவே போகாது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸோட ஒரு சிம்டம்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸஸ் பீரியட். அதாவது கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறையா அந்த பீரியட்ஸில் வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்கும். எக்ஸஸ் பீரியட் அப்படிங்கிறது அந்த டிஃபைன்ட் டூரேஷன், 3-5 days அப்படிங்கிறது, மோர் தேன் 5 days, 7 days, 10 days, இந்த மாதிரி பீரியட்ஸோட டூரேஷன் வந்து ஆல்டர் ஆகுறதுமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸோட ஒரு அறிகுறி.
எக்ஸஸ் பிஎம்எஸ் அதாவது ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ், இந்த ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மைல்டாக தான் இருக்கும், மேக்ஸிமம் மைல்ட் டு மாடரேட். இது எப்போ சிவியர் ஆகுது, ரொம்ப அக்ரெசிவ் ஆகுது அப்படின்னாலே சம்திங் ராங், அதாவது உங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப டாமினேட்டா இருக்கு, அதை கண்டிப்பா மானிட்டர் பண்ணணும். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட். இந்த பீரியட்லயுமே வந்து டைமிங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 28 டேஸ்க்கு ஒரு பீரியட் வருதுன்னா அந்த 28 டேஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இந்த டேஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, ஒரு 30 டேஸ் ஆகுது, 40 டேஸ் ஆகுது, இல்ல எனக்கு 15 டேஸ்லயே பீரியட் வந்துருது அப்படின்னா இந்த கண்டிஷனை வந்து இர்ரெகுலர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தாங்க ஒரு காரணம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்ட் மசில் கிராம்பிங் சொல்லுவாங்க. அடிக்கடி வந்து தசை பிடிப்பு ஏற்படுறது, அடிக்கடி வந்து கிராம்ப்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸோட ஒரு சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி இஷ்யூஸ், அவங்க பிரெக்னன்சி வந்து அவங்க கன்சீவ் ஆகிறதுக்காக ட்ரை பண்றாங்க, அதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல டிலே, ஏதாவது மிஸ்கேரேஜ், இல்ல அவங்க கன்சீவே ஆக மாட்டேங்கிறாங்க, இல்ல வந்து இம்ப்ளான்ட் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே இதுவுமே வந்து கன்சிடர் அஸ் எ ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அதாவது ஜென்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், இல்ல ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியா கன்சீவ் ஆக முடியல, இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலதான் வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒபீசிட்டி இருக்காங்க, ஓவர் வெயிட் போட்டுட்டே இருக்காங்க, அதுவுமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அது மட்டும் கிடையாதுங்க, டயபெட்டிஸ், தைராய்டு, பிசிஓஎஸ், பிசிஓடி, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸா இருக்கிறதுனாலதான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வருது. நான் மேல சொன்ன இந்த 18 சிம்டம்ஸ்மே ஒரு சராசரி மனுஷனுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த அறிகுறிகள் இருக்குன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத கண்டுபிடிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.